عليكم مكالي. انا عندي نيكي فاطمه سميلا مدينه حرم شريف لا بنغالين تولي مجيتا مكاتا برا بنغالين تولي مجيتا مجيتا நம்ம சி கேமரா பாங் சொல்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்ன முன்னே போனோம்னா தான் நமக்கு அங்க மஸ்ஜித்துக்கு உள்ள தொழுக முடியும். இல்லனா நம்ம வெளியில தான் அந்த கொடை இருக்கு. ஆட்டோமேட்டிக் கொடை. அந்த கொடைக்கு கீழ அந்த வெளியில தான் நம்ம தொழுக முடியும். பாருங்க செருப்பு கழட்டி வைக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். பார்க்கிறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த காட்சியை காண கண் கோடி வேணுங்க. நம்ம காபாவும் நம்ம மதினாவையும் இதை பார்க்குற எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். எல்லாரும் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் துஆ செய்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு வாங்க இந்த வெளியில் இது இங்கே தான் நமக்கு மஸ்ஜித்துக்குள்ளே இடம் இல்லைன்னா இங்கே தான் இது எல்லாமே நிறைஞ்சிரும். தொழுக நேரத்துக்கு எல்லாமே இது பெண்கள் மட்டும்தான். அந்த இந்த பக்கம் ஆண்களுக்கு அந்த பக்கம் இருக்குது. பெண்களுக்கு இடது பக்கம் ஆண்களுக்கு வலது பக்கம் அந்த பக்கம் இருக்குது. இது பாருங்கள் இந்த பக்கம் எவ்வளோ பெண்கள் தொழுதுட்டு அசர் தொழுதுட்டு வெளியில் வர்றோம். ஆனால் மகரிப்புக்கு உள்ளரே உட்காந்துக்குவாங்க. திரும்ப வந்தால் இடம் கிடைக்காதுங்கிறதுக்காக நிறைய பேர் கொஞ்சம் பேர் கொஞ்சம் உள்ளே உட்காந்துக்குவாங்க. ஏன்னா மகரிப்புக்கு வந்தாக்கா இடம் கிடைக்காது தான் மஸ்ஜித்து உள்ளே போகணும். இது பாருங்கள் இங்கே வந்து இங்கேயும் நமக்கு வந்து வெப்பம்லாம் இருக்காது. ஏன்னா எப்போவுமே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும். ஃபேன் மாதிரி போட்டு தண்ணி ஸ்ப்ரே ஆகும். அதனால் நமக்கு நம்மளுக்கு நல்லா கூலிங்காக தான் இருக்கும். உள்ளற எல்லாமே ஃபுல்லாக ஏசியாக இருந்தாலும் வெளியிலையும் ஏசி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கூலிங் அந்த தண்ணி ஸ்ப்ரேனால் நல்லா கூலிங் கிடைக்கும். நம்ம உட்காந்து இங்கேயும் தொழுகலாம். லேட்டாக போனால் வெளியில் தான் தொழுக வேண்டியது வரும். முன்னாடியே போனோம்னா தான் நமக்கு மஸ்ஜித்துக்குள்ளே இடம் கிடைக்கும். மஸ்ஜித்துக்கு உள்ளே இருக்கிறது தான் ஜம்ஜம் தண்ணியும் உள்ளே வச்சுருக்காங்க. மதினாவிலையும் நம்ம குடிக்கலாம். இங்கே வெளியில் வந்து சும்மா குடிநீர் மட்டும்தான் இருக்குது. அது ஜம்ஜம் தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து உள்ள நிறைய ஜம்ஜம் தண்ணீர் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அது ஒரு அழகாக பாருங்கள். இந்த காட்சியை பாருங்கள். இந்த பாருங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுது எப்படி தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டுருக்குது. ஒவ்வொரு தூண்லையும் மாதிரி தண்ணி இருக்கும். எல்லா இடத்துக்கும் தண்ணி ஸ்ப்ரே ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால் நமக்கு அந்த வெப்பம் அந்த வேர்வை ஒரு துளி வேர்வை கூட இருக்காது. காபாலையும் சரி மதினாவிலையும் சரி வேர்வைங்கிறதே நமக்கு வராது. அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும் எல்லாமே. எல்லாத்தெல்லாம் நம்ம எல்லாருக்குமே எனக்கும் மீண்டும் மீண்டும் அங்கே போகிறதுக்கும் நீங்கள் எல்லோரும் இதை பார்க்காதவங்களுக்கெல்லாம் இதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு துவா செய்கிறேன். நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். போய் எல்லோரும் போய் காபாவிலையும் இங்கேயும் மதினாவிலையும் பார்த்துட்டு வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ரூம்லேயே ஒது எடுத்துகிட்டு வந்துடணும். ஒது எடுக்கலனாலும் இங்கே மதினாவில் கொஞ்சம் பக்கத்துலேயே ஒது எடுக்கிறதுக்கெலாம் வசதி ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம காபாவில் தான் ரொம்ப லாங் தூரத்துக்கு போகணும். கேமரா நான் நடந்துக்கிட்டே பண்ணதுனால கொஞ்சம் ஆடும். அது கொஞ்சம் பொறுத்துக்குவோம். இது ஆண்கள் பாருங்கள். ஆண்கள் மஸ்ஜித் அங்கே நிற்கிறாங்க. நிறைய உள்ள இடம் இல்லாமல் வெளியே நிற்கிறாங்க நிறைய ஆண்கள். பெண்கள் மஸ்ஜித்துக்குள்ளே ஒரு ஆண் கூட வர முடியாது. அங்கே உட்காந்துருப்பாங்க போலீஸும் சூப்பர்வைசரும் உட்காந்து உள்ளே வர விட மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாகி தான் அடைச்சிருவாங்க. உள்ளே போய் தொழுவத்துக்கு இடமே கிடைக்காது. எங்கேயுமே இடம் கிடைக்காம போயிடும். அதனால் விரைவாக எவ்வளவு விரைவாக போக முடியுமோ அவ்வளவு விரைவாக நம்ம தொழுவைக்கு கிளம்பணும். பக்கத்துலேயே தான் ஜன்னத்துள் பூக்கி உம்ராவை ஹஜ்ஜை நிறைவேற்றவங்களுக்கும் திரும்பவும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். இதை போ கிடைக்காதவங்க எல்லாருக்குமே இதை போய் காண அவங்களுக்கு பாக்கியம் தொழுகிறதுக்கு பாக்கியம் கிடைக்கணும். காபாவிலையும் மதினா ஹரம் ஷரீஃபிலையும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. நான் மீண்டும் மீண்டும் போகணும். எனக்கும் மீண்டும் மீண்டும் போக ஆசை தான். உங்களுக்கும் அந்த ஆசை வரும் வரணும் போ கிடை